வணக்கம் செல்லப்பாண்டியன். நேற்று 27ஆம் தேதி ஒரு இவர் நம்ம எஸ்வி சேகர் நடிகர், ஒரு நகைச்சுவை நடிகர் எஸ்வி சேகர் வந்து அவர் ஃபேஸ்புக்கு பதிவில் ஒன்று போட்டிருக்கிறார், ட்விட்டரில். என்னென்னா, அவர் வீட்டில் 9 லிட்டரு பால் பாக்கெட்டு வந்து கெட்டு போச்சான். அதை வந்து முதல்வருக்கு தகவல் கொடுத்தான். அந்த ட்விட்டர் மூலியமாக நான் அவருடைய முதல்வர் பார்வைக்கு கொண்டு போனேன். உடனே 3 மணி நேரத்தில் அந்த 9 லிட்டர் பாக்கெட்டு அதிகாரிகளே நேரடியாக கொண்டு வந்து 9 லிட்டர் டபுள் டோன் பால் பாக்கெட்டை வந்து உடனே 3 மணி நேரத்தில் ஓடோடி வந்து அந்த ஆவின் பால் துறை அதிகாரிகள் வந்து உடனே கொடுத்துருக்குருக்காங்க. மிக்க நன்றின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது யாரும் அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மையார் இல்லையே, சின்னம்மா இல்லையேங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு வேதனை இருக்குது. அவன் கொரோனாவில் நொந்து சோத்துக்கு அந்த ரேஸ் அரிசி சோத்துக்கு வழியில்லாமல் இருக்கான். குடிக்க தண்ணி வந்து கார்பரேஷன் வாட்டர் கிடைக்காமல் வீட்டுக்குள்ளே தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறான். என்னடா பண்ணுறதுன்னு இவருக்கு இந்த சுதந்திர போராட்ட தியாகி, இவங்க மூதாதையர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, அந்த காலத்து மன்னர்கள் வாரிசு. இந்த மயிலாப்பூர் மந்தையில் கோமாளி வேஷம் போட்டுட்டு கோமாளி நாடகம் போட்டுட்டு இருந்த ஆள், அதுக்கப்புறம் போயிட்டு தமிழ் மாநில காங்கிரஸில் போய் ஒட்டிக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு போயிட்டு அம்மாவை பார்த்து ஒரு மயிலாப்பூரில் ஒரு எம்எல்ஏ பிச்சை போட்டாங்க. அதையும் ஒழுக்கமாக அதை கடைசி வரைக்கும் 5 வருஷம் முழுக்க நிறைவு செய்யாமல் அம்மாவிட்ட எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்த ஒரு எஸ்வி சேகர். இன்னைக்கு நான் அதாவது ஒரு கன்சியூமர் முறையில் 9 லிட்டர் பாலை வந்து மாற்றி கொடுக்கறது நியாயம். அது மயிலாப்பூரில் நீ உன் பகுதியில் இருக்கிற ஆவின் பூத்தில் போய் அதை மாற்றிட்டா இதை வந்து வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து அந்த இதை வந்து நான் முதல்வருக்கு எடுத்து சென்றேன், உடனடியாக 3 மணி நேரத்தில் வந்தது என்று சொன்னால், நீங்கள் பச்சைத்தமிழர் பழனிசாமி அவர்களை இலக்காரமாக உங்களை அதாவது வெளிப்படையாக சொன்னால் அவர் எதற்கும் அதாவது நாங்கள் சொன்ன கூப்பிட்ட குரலுக்கு வரணும் ஒரு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படிங்கிற வேதனை இருக்குது. கவுண்டேன் குசும்பு உங்களுக்கு தெரியாது, இவர் பல மன்னாதி மன்னர்களை பார்த்துட்டு தான் இன்றைக்கி அந்த பதவியில் உட்காந்துருக்கிறாரு. பச்சைத்தமிழர் பழனிசாமி வந்து சாதாரண ஆள் கிடையாது. கவுண்டேன் குசும்பு ஆரம்பித்தார்னால் தாங்க மாட்டேன் நீங்கள்லாம். அவர் ஏன் அடக்கி வாசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதை மீண்டும் கட்டிக்காத்த புரட்சி தலைவி அம்மாவருடைய அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 100 ஆண்டு காலம் நிலைத்து நிற்கும் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக ஒரு அதிமுக தொண்டனாக இருந்து களத்திலே இருந்து பல வேதனைகளை தாங்கி கொண்டு இங்கே உங்களிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றார். கொரோனா உறுதிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேபிட் கிட் பிரச்சனை, இங்கிட்டு மகாராஷ்டிராவில் இருந்து சித்தார் வேலைக்கு வந்தவங்க, கொத்தனார் வேலைக்கு வந்தவங்க திருச்சியில் இருந்து பெரம்பலூர் வரைக்கும் அங்கே மகாராஷ்டிராவுக்கு நடை கட்டிட்டாங்க, அதெல்லாம் செய்திகளாக வருது. பச்சைத்தமிழர் பழனிசாமி ஒரு விவசாயத்தை சேர்ந்தவர், கூலி தொழிலாளருடைய பசியை அறிந்தவர் பச்சைத்தமிழர் பழனிசாமி. இந்த எஸ்வி சேகர், இந்த கோமாளி ஒரு முதல்வரை நக்கலாக, நான் 3 மணி நேரத்தில் என் வீட்டுக்கு பால் 9 லிட்டர் பால் வர சொன்னேன் என்று சொன்னால் காலம் இருக்கிறது. இவர் யாரிடம் பயிற்சி எடுத்தவர்? புரட்சி தலைவி அம்மாவிடம் பயிற்சி எடுத்தவர், சின்னம்மாவிடம் பயிற்சி எடுத்தவர், மறந்துவிடக்கூடாது. காலம் பதில் சொல்லும். ஒரு அற்புதமாக மிக நெருக்கடியான சூழ்நிலையிலே ஏயா நீ 9 லிட்டர் பால் வாங்கி யாருக்காவது பக்கத்து வீட்டில் அந்த மயிலாப்பூர் ஏரியில் சேரியில் இருக்கிறவனுக்கு கொண்டு போய் அங்கே பாலில் கதறவங்களுக்காக நீ கேட்டியா? இல்லை உன் வீட்டில் பச்சை பிள்ளைகள் அங்கே பால் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்ததா? பாலை நீ வந்து நெய்யும் பாலை ஊற்றி சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற உனக்கு, அவன் விவசாயி 4 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சு 6 உன் பக்கத்து வீட்டில் அதே மயிலாப்பூரில் ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற ஜிகே வாசன் அவர்கள், தஞ்சை தவ புதல்வன் ஜிகே வாசன் அவர்கள் வேதனையோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்.
6 லட்சம் டன் நெல் அந்த மலையில நனைந்து விட்டது. அதிலே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகள் வீணாகிவிட்டது. அந்த விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்க வேண்டும், அதை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும்னு உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஜி கே வாசன் அவர்கள் வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் கிராமங்களில் அந்த பெரியவர்களையும் அந்த பஞ்சாயத்து உறுப்பினர்களையும் வைத்து இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி ஜி கே வாசன் வந்து தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காரு. உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஜி கே வாசன், நீ எல்லாம் ஒரு மனுஷன் 9 லிட்டர் பாலை வந்து கொடுத்தாலாம் நீ எவ்வளவு நக்கலா, அதாவது வீட்டு வேலைக்காரன் மாதிரி நான் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிப்பாருங்க. இந்த கொரோனா பிரச்சனையை பத்தி என்ன இருந்தாலும் வருவாங்கன்னு சொன்னா பச்சை தமிழன் பழனிசாமியை நீங்கள் சாதாரணமாக இடைப்படாதீர்கள், அவருடைய பொறுமை ஒரு எல்லை உண்டு. இத்தோடு கொரோனாவிற்காக இன்னைக்கு 1000 கோடி கேட்டு மத்திய அரசிடம் கையேந்தி நிற்கின்றாரே, ஜிஎஸ்டி பணத்தை கொடு, ஜிஎஸ்டி பாக்கி தொகையாவது கொடுங்கள், கொரோனா நிவாரணமாவது கொடுங்கள் என்று இன்னைக்கு தினமலர்ல அவர் அறிக்கை விட்டு கொண்டிருக்கின்றாரே, அது உன் காதுக்கு கேட்கவில்லையா? ஏன் நீ போய் அந்த பாரத பிரதமரை இதை எடுத்து சொல்லி நான் வாங்கி தந்தேன்னு சொல்லு, இல்லை என்றால் அந்த மயிலாப்பூர் இந்த சென்னை மண்டலம் சிவப்பு மண்டலமாக அறிவித்திருக்கிறார்களே, உன்னுடைய பணி என்ன? நீ ஒரு பொறுப்பெடுத்து அதை செய்வதை விட்டுவிட்டு 9 லிட்டர் பால் கொடுத்தான் என்று சொன்னால் இது வந்து காலம் பதில் சொல்லும் என்பதை எஸ் வி சேகர் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் 2012 சிவகாசியிலே பட்டாசு தொழிற்சாலையிலே மிகப்பெரிய வெடிவிபத்து, 38 பட்டாசு தொழிலாளர்கள் தன்னால் அந்த தீயிலே கருகி வேதனையில் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அக்னிஜித் என்ற மருந்து உடனடியாக தேவைப்படுகிறது. 2012 செப்டம்பர் மாதம் சிவகாசியிலே அந்த பட்டாசு தொழிற்சாலை வெடிவிபத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த 38 அந்த கூலி தொழிலாளர்களுக்கு அக்னிஜித் என்ற மருந்து தேவைப்படுகிறது. உடனடியாக இது எங்கே கிடைக்கும் என்று தேடிய பொழுது இது கேரளாவிலே கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த அக்னிஜித் மருந்து 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்தினை உடனடியாக அனுப்பி வைத்தார். யார் தெரியுமா? மம்முட்டி, கேரள நடிகர் மம்முட்டி அவர்கள். 10 விசா வேண்டாம், அந்த கூலி தொழிலாளர்கள் அவர்கள் உயிரோடு மீட்கப்பட வேண்டும் என்று 35 லட்சம் ரூபாய்க்கு அனுப்பியவர் அவர் நடிகரா, மம்முட்டி நடிகரா? இன்னைக்கு வரைக்கும் அவர் வெளியிலே சொல்லியதுண்டா? ஒரு அசாதாரண உலகமே கொந்தளிச்சு போயிருக்கிற நேரத்தில் உனக்கு 9 லிட்டர் பாலை மாற்றி தர்றது பழனிசாமி ஐயா பழனிசாமியோடைய வேலையா? இது அந்த மயிலாப்பூர் பகுதியில் இருக்கிற ஏதோ ஒரு அதிகாரிட்ட சொல்லி இல்லைனா அந்த கூத்தில் எங்கே வாங்கினே அங்கே கொண்டு போய் கொடுத்தேன்னா உனக்கு ரெகுலராக பால் போடுறவங்க கொடுத்தா மாற்றி கொடுக்க போகிறான். இதே இது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் 9 லிட்டர் பாலை திருப்பி கேட்டதற்கு 9 நாட்கள் மயிலாப்பூர் வீதிகளிலே வீடு வீடாக பால் போட சொல்லியிருப்பார்கள். மறந்துவிடக்கூடாது. இத்தோடு தேவையில்லாத பதிவுகளை பச்சைத்தமிழ் பழனிசாமி அவர்களையோ இல்லை அந்த ஒரு நிர்வாகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்களை உங்களுடைய கோமாளித்தனத்திற்கு மாற்றக்கூடாது என்று தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் எச்சரிக்கிறது. வணக்கம்.